தூத்துக்குடியில் மீண்டும் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கிறிஸ்தவ ஆலயத்தில் சீடர்களுக்கு பாதம் கழுவும் நிகழ்வு தவிர்க்கப்பட்டது. ஈஸ்டர் பண்டிகையொட்டி நாடு முழுவதும் கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படுகிறது. இதையொட்டி பெரிய வியாழன் கிறிஸ்தவ ஆலயங்களில் அனுஷ்டிக்கப்படுகிறது. தூத்துக்குடி புனித திரு இருதய ஆலயத்தில் பெரிய வியாழன் நிகழ்வு நடைபெற்றது. இயேசுபிரான் மக்களை பாவங்களிலிருந்து இரட்சிப்பதற்காகவும் நல்வழிப்படுத்தி ஏழைகளுக்கு உதவுவதற்காக ஈஸ்டருக்கு முன்பாக தவக்கால பணியில் ஈடுபட்டார். 40 நாட்கள் நடைபெறும் இந்த தவக்கால வழிபாடு பிப்ரவரி 17 துவங்கியது. கடைசி வாரம் புனித வாரமாக கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இதில் பெரிய வியாழன் அன்று இயேசுபிரான் தனது 12 சீடர்களுக்கு விருந்து வழங்கி அவர்களின் பாதங்களை கழுவி முத்தமிட்டதாக கூறப்படுகிறது. இதை நினைவுகூரும் வகையில் தூத்துக்குடியில் உள்ள புனித திரு இருதய ஆலயத்தில் கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கொரோனா வைரஸ் மீண்டும் பரவி வரும் காரணத்தால் திருச்சபை உத்தரவின்படி 12 பேர் பாதங்களை கழுவும் நிகழ்ச்சி தவிர்க்கப்பட்டது. அதற்கு பதிலாக 12 பேருக்கும் பரிசுப் பொருட்களை ஆயர் ஸ்டீஃபன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அடிமை தலையை ஒடித்த உணவு, மக்களுக்கு சுதந்திரம் தந்த உணவு, மக்கள் விடுதலை அடைந்து தங்கள் சுதந்திரத்தை பயன்படுத்திய ஒரு அற்புதமான உணவுதான் பாஸ்கா உணவு. அந்த உணவின் போது மக்கள் எல்லோரும் சேர்ந்து உண்டார்கள். அவர்கள் ஏற்கனவே தயாரித்திருந்த கோலோடு அந்த உணவை முடித்தவுடன் விடுதலை நாட்டிற்கு நடந்து வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதே நாளை நமது ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய உணவாக மாற்றுகிறார். யூத மக்கள் கொண்டாடிய பாஸ்கா விழாவை தன்னுடைய இறுதி விருந்தாக, தன்னுடைய பிரியாவிடை விருந்தாக மக்களுக்கு அவர் கொடுக்கிறார். இந்த விருந்தினால் அவர் பாஸ்கா உணவை இன்னொரு நிறைவுக்கு கொண்டு வருகிறார். இவரே செம்மறியாடாக மாறுகிறார். செம்மறியாட்டின் இரத்தமானது மக்களிடையே தெளிக்கப்படுகின்றது. பழைய காலத்தில் செம்மறியாட்டின் இரத்தத்தை நிலவுகளில் தெளித்தார்கள். ஆண்டவர் அங்கே கடந்து சென்றார். எந்தெந்த நிலைகளில் ஆண்டவரின் செம்மறியாட்டின் இரத்தம் இருந்ததோ அந்த வீட்டில் அவர் சென்று எந்த சித்திரவதையும் செய்யவில்லை. ஆனால் அது தெளிக்கப்படாத கதவு நிலைகளில் உள்ளே சென்று தலைச்சல் பிள்ளைகளை அவர் கொன்று குவித்து ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை தந்ததுதான் அது. அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ராயலரின் பாஸ்கா உணவை உண்டாலும் அவர் ஒரு பிரியா விடை உணவை, இறுதி உணவை தன்னுடைய சீடர்களுக்கு அளிக்கிறார். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com